So hi, hello friends, welcome back to our channel, Ashwin, Bhavanam. So in this video, we are going to Pongal. So happy Pongal, everyone. Plus, in the Pongal video, we are going to talk about the Pongal. We are going to talk Pongal for the first time. We are going to talk about Pongal. That is why we are going to talk about the paanai. There are different shapes. There is a coating available. Metal coating. We are going to talk about Pongal. In this video, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். So friends, இந்த ஒரு அலங்காரம் வந்து எப்படி இருந்தது? பொங்கல்கான அலங்காரம் செம சூப்பரா ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இல்லீங்களா? So actually இது வந்து நம்ம கடைக்கு போறப்ப அந்த கடையில முன்னாடி இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நம்ம பாத்திர கடைக்கு நம்ம விசிட் பண்ணோம். அனதா மெட்டலுக்கு அப்ப வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே இந்த மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி இருந்துச்சு. இந்த ட்ரெயின் பாருங்க, அது எல்லாமே வந்து பித்தளை அந்த மாதிரி இருக்கு. So இந்த பீஸ் எல்லாமே அங்க அவேலபிளா இருக்கு சேல்ஸ்க்கு. So, ரொம்ப தத்ரூபமா இருந்துச்சு. ரொம்ப மினியேச்சர் மாடல்ல எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படியே போ பொங்கல் பாருங்க, எவ்வளவு அழகா பொங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு காட்சி சூப்பரா இருந்தது பார்க்கவே. அந்த சைடு வந்து ஃபவுண்டன்ல அந்த கரண்ட் மூலமா அந்த வாட்டர் வந்து எஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. சோ அதும் சூப்பரா இருந்தது பார்க்கிறதுக்கு. சோ நம்ம வாங்க விதவிதமான பொருட்கள் என்னென்ன. இது ஒரு அலங்காரம் வந்து ஒரு விதம். பின்னாடி வந்து நிறைய பொங்கல் பானை அடிக்கிறத நீங்க பாத்திருப்பீங்க. சோ அது எல்லாமே வந்து எவர் சில்வர். இது வந்து மெட்டல், அதாவது எந்த மாதிரினா வெளியில வந்து பித்தளை கோட்டிங்கா இருக்கட்டும் இல்ல சிலதுல வந்து காப்பர் கோட்டிங்லாம் கொடுத்திருந்தாங்க. சோ இப்ப நான் காமிக்கிறது இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காப்பர் கோட்டிங். சோ வெண்கலம், பித்தளை, இந்த மாதிரி காப்பர் எல்லாமே வந்து வெளியில கோட் பண்ணிட்டு உள்ள வந்து அலுமினியம், நார்மல் அலுமினியம் வச்சு கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கு. ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விதவிதமான ஷேப்ஸ், ரொம்ப உருண்டையான ஷேப்பு, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹெக்ஸகனல் ஷேப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நம்மளுக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தோட மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் பொங்கல் பானையை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பாரம்பரியமாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து புது பானையில் பொங்கல் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து கடைப்பிடிச்சிட்டு வர ஒரு விஷயம். இப்போல்லாம் வந்து இப்போ நவீன உலகத்தில் வந்து நிறைய குக்கரில் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி புது பானைகள் வந்து வாங்கணும். அட்லீஸ்ட் மண் பானை இல்லை வெண்கலம் எது நம்மளுக்கு உகந்ததோ அதை வாங்கிக்கலாம். பட் மண் பானை ஏன் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அதோடய மெயின்டெனன்ஸு, அது சீசனிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்தனே, அது வந்து ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனுக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப அது கூட டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்வேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பாத்திரங்களை வாங்கிட்டு நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இதெல்லாமே வந்து நம்ம பொங்கலை ஸ்பெஷலாக அந்த கிண்டுறதுக்குன்னு இந்த கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த பித்தளை கரண்டி, அதுதான் நல்ல வெயிட்டு. இந்த இது எல்லாமே உங்களுக்கு ரேட்டு வந்து எழுதியிருக்காது, அதில் அந்த கிராம்ஸ் அந்த இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணால் அந்த ரேட் வரும், அந்த மாதிரி தான். ஸோ இந்த கரண்டிகள் எல்லாமே நல்ல பெரிய பெரிய அகலமான கரண்டிகள். இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவேன். இது வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம கோயிலில் பொங்கல் வைப்பாங்க கிலோ கணக்கில் செய்கிறப்ப நல்ல துடுப்பு வந்து வெயிட்டாக நல்லா கிண்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். துடுப்பு ப்ளஸ் அகப்பைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்த அது என்ன கொட்டாங்குச்சியில் வந்து வச்சு செய்கிறது அது அகப்பைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம மெட்டல், நார்மல் மெட்டல், எவர் சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய கரண்டி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொங்கல் பானை வாங்கியாச்சு. ஸோ அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் இல்லைங்களா. ஸோ அதான் பெருமனைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 150, 200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இவ்வளோ பளபளப்பாக அந்த பித்தளைக்கு வந்து அந்த பித்தளை பானைக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு பாருங்கள். ஸோ எந்த சைஸ் பான் எடுக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பெருமனையும் வந்து சைஸ் நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த பொருள் என்ன அப்படின்னா, குத்து விளக்கு தாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய வந்து அந்த மேலே இருக்க அந்த போர்ஷன் மட்டும் மாறுறது, அந்த பேட்டர்ன் மட்டும் மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய அழகழகான குத்து விளக்குகள் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய சைஸ் வாரி
சாரியாக இருக்குதுங்க. இது எப்படி அப்படின்னா, இது வாங்குறப்ப நிறைய பேர், நாங்கள் ரெண்டு மூணு பேர் வாங்குறத பார்த்தேன், துணை விளக்கு வாங்குறாங்க. ஸோ குத்து விளக்கு வாங்கிட்டு பின்னால் பெருசாக குத்து விளக்கு வாங்கிக்கிறாங்க. இதோட அப்ராக்சிமேட் ப்ரைஸ் சொல்கிறேன், 3000 + 4000 கிட்ட அந்த மாதிரி வருதுங்க. அதுக்கு துணை விளக்கு ரெண்டு விளக்கு வந்து வாங்குற மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு அந்த எல்லா குத்து விளக்குமே அங்கே இருக்கிறது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இந்த குத்து விளக்கு வந்து எதுக்கு அப்படின்னா, அதுமே வந்து புதுசாக வாங்கலாம், இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி இருக்குது நம்மள்கிட்ட குத்து விளக்கு அப்படின்னா அதை வந்து பாலிஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான்லாம் வந்து பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் நம்ம பொங்கல் பொங்குற மாதிரி சந்தோஷம் வந்து இந்த வருஷத்தில் பொங்கட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து வாழ்த்திக்கிறோம். அஸ்வின் பவனம் சார்பா, டாடா, பாய் பாய்.